இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புனிதரானவர் புனித திருத்தந்தை 10ஆம் பயஸ், 10ஆம் பத்திநாதர் அப்படி என்று கூட இவரை சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்தது வந்து 20ஆவது நூற்றாண்டில். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், 10 பிள்ளைகளில் 2வது குழந்தையாக இவர் பிறந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். மிக எளிய குடும்பம், ஏழ்மையான குடும்பம், ஆனால் விசுவாசத்தில் மிக செல்வமான ஒரு குடும்பமாக இருந்தது என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிற பொழுது புரிந்து கொள்ளலாம். ஒழுக்கத்துடனும் ஞானத்துடனும் விவேகத்துடனும் இறை பக்தியில் வளர்ந்த இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். 1858 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய விசுவாச வாழ்வாலும் அங்கிருந்த குருமானவர்களுக்கு பயிற்றுவிக்கிற பணியில் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் இருந்த ஒரு காரணத்தினால் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பிறகு கர்தினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பிறகு 1902 அல்லது 1903 இந்த நேரத்தில் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர் மரணித்த பிறகு, அவருக்கு பிறகு திருச்சபையினுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் தான் இந்த திருத்தந்தை 10ஆம் பயஸ். அன்புமிக்கவர்களே, புதுநன்மை வாங்குகிற பிள்ளைகளுடைய பாதுகாவலராக இவர் இருக்கிறார். புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளை தயாரிக்கிற இந்த விவிலிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இவர் ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். நடைப்பயணமாக திருப்பயணம் மேற்கொள்கிற அனைவருடைய ஒரு பாதுகாவலராகவும் இவர் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய இந்த திருச்சபையினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது இந்த உலகில் திருச்சபையினுடைய பாரம்பரியங்கள் காக்கப்பட வேண்டும், இந்த நவீனத்துவத்தை அது உள்ள புகுத்தி திருச்சபையினுடைய சொத்துக்களாக இருக்கிற பாரம்பரியங்களை நம்ம மறந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் என்றும், அதே நேரத்தில் திருச்சபையினுடைய சட்ட திருத்தங்களில் ஒழுங்குமுறையை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையும் இவர் என்று அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவராய் இவர் வாழ்ந்தார் என்றும், அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை சென்ற இடங்களிலெல்லாம் அவர் பேசியும் பரப்பியும் வந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஏழையாகவே பிறந்தேன், ஏழையாகவே இறக்கவும் விரும்புகிறேன் அப்படி என்று ஏழ்மையில் ஒரு அழகான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும், வழக்கமாக திருத்தந்தைகள் வந்து தனியாக அமர்ந்து சாப்பிடுவார்கள், ஆனால் அந்த வழக்கத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு திருத்தந்தை நண்பர்களோடு உணவருந்துகிற அல்லது எல்லோருக்கும் இல்லாமல் இருக்கிற ஒரு வழிமுறையை பின்பற்றிய ஒரு திருத்தந்தையும் இவர் என்று நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களை, 1914 முதல் உலகப்போர் மூண்ட பொழுது அந்த உலகப்போரினுடைய பாதிப்புகளை நினைத்து மனமருந்தி மாரடைப்பால் மரணமடைந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களை, இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் மற்றொரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெருவிளக்கில் அந்த ஊர் பெரியவர் வந்து எதையே தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஊர் பெரியவர் தெருவிளக்கில் எதையே தேடுவதை கண்ட மற்ற இளைஞர்கள் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டாக அவரிடம் வந்து, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில், வீட்டு சாவியை தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்கிருந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த பெரியவருக்கு, ஊர் பெரியவருக்கு உதவி செய்யும் பொருட்டு அவர்களும் சேர்ந்து அந்த சாவியை தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 10-15 நிமிடம் கழித்த பிறகு அந்த பெரியவரிடத்துல ஒரு இளைஞன் சென்று, ஐயா, எந்த இடத்துல நீங்கள் தொலைத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல தேடி கண்டுபிடித்து தருவோம், இல்லை என்றார் எல்லோருமே எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த பெரியவர், என்னுடைய வீட்டு சாவியை நான் வீட்டில் தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த இளைஞன் கேட்டானா, வீட்டில் தொலைச்சா இங்கே எதுக்கு வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அந்த பெரியவர் சிரித்து கொண்டே ஒரு செய்தியை சொன்னாராம். வீட்டில் தொலைச்சது உண்மைதான், வீட்டில் இருட்டாக இருக்குது, இங்கே தான் தெரு வெளிச்சம் நல்லா அழகாக இருக்குது, அதனால் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, சாவியை வீட்டில் தொலைத்து விட்டு தெருவிளக்கில் தேடிய பெரியவரை போலத்தான் நாமும் இந்த உலகத்தில் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிலைவாழ்வு, உண்மையான நிறை வாழ்வை தேடிக்கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். ஆனால் தேட வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு
தேவையில்லாத இடங்களில் இன்றைக்கு மகிழ்ச்சிக்காகவும் மன நிறைவுக்காகவும் நிலைவாழ்விற்காகவும் நாம் சுற்றி திரிகிறோம் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இளைஞன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, நிலை வாழ்வு பெற நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் இயேசு அவரிடத்துல, நன்மையா, நன்மையை பற்றி ஏன் என்னிடத்துல கேட்கிறாய், கடவுள் ஒருவரே நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனிடத்துல கட்டளைகளை கடைபிடியும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அந்த இளைஞன் என்ன கட்டளை என்று கேட்கிற நேரத்தில், பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, கடவுளை உன் முழு இல்லத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல உன்னை அடுத்திருப்பவரும் அன்பு செய் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த இளைஞன், நான் சிறுவயது முதலேயே இதை நான் இப்போ பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்பொழுது நமது ஆண்டவர் இயேசு அந்த இளைஞனை உற்று நோக்கி, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, நீ போய் உன்னிடம் உள்ளதை ஏழையருக்கு பகிர்ந்து கொடு, அப்பொழுது விண்ணுலகில் நீ செல்வந்தராயிருப்பீர், அதற்கு பிறகு திரும்பி வந்து என்னை பின் செல் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பு மிக்கவர்களே, இதை கேட்ட அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான். காரணம், செல்வம் மிகுதியாய் உள்ளவனாக அவன் இருந்தான், செல்வத்தை மற்றவர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்க விருப்பமில்லாமல் சென்றான் என்று விவிலியத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அன்பு மிக்கவர்களே, நிலை வாழ்வை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால், இந்த உலகத்தில் உண்மையாகவே மன மகிழ்வோடு நாம் வாழ வேண்டுமென்றால், உண்மையாகவே இறைவனுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இறைவன் சொல்லுகிற, நீர் போய் உன்னிடம் இருப்பவற்றை விற்று ஏழையருக்கு கொடுத்து பிறகு திரும்பி வந்து என்னை பின்செல் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்முடைய மனதனுடைய ஆழத்தில் பதிய வைக்கப்பட வேண்டும். செல்வம் என்று சொன்ன உடனேயே பொருட்செல்வத்தை மட்டுமே நம்ம மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, செல்வம் என்பது பொருட்செல்வத்தையும் உள்ளடக்கியது, நம்முடைய தாராள உள்ளத்தையும் உள்ளடக்கியது, நம்முடைய நேரத்தை நம்முடைய குடும்பத்திற்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் செலவிடுவது, நம்முடைய குரலை ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நசுக்கப்பட்டவர்களுக்கும் ஓங்கி உரக்கச் செய்வது, நீதியை நிலைநாட்டுவது, அன்பை பகிர்ந்தளிப்பது, இவற்றில் நாம் தாராளமாக இருக்கிற பொழுது நாமும் இந்த மண்ணுலகிலும் நிறைவாழ்வை பெறுவோம், விண்ணுலகிலும் நிறைவாழ்வை பெறுகிறோம் என்கிற உறுதியைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே தாராள உள்ளத்தோடு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அன்பையும் நம்மிடம் இருக்கிற பொருளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து அதற்கு பிறகு இயேசுவை பின்பற்றுவோம், நிறைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.